சூர்யாவோட படங்கள் ரெண்டு விஷயத்தை பிரதிபலிக்கும். அந்த படங்கள் கமர்ஷியலாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும். இன்னொரு விஷயம், சூர்யாவோட அந்த கதாபாத்திரங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கஜினியில் வர சஞ்சய் ராமசாமி, பிதாமகளில் வர அந்த ஃப்ராடு சக்தி கேரக்டரு, இப்படி எல்லா படங்களையும் சொல்லிட்டே போகலாம். நந்தா, காக்க கக்க, கஜினி, காக்க கக்க அன்பு செல்வனை சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள், போதி தர்மர், ஏழாம் அறிவில். ஸோ இப்படிலாம் நிறைய கேரக்டரை வந்து மிக சிறந்த அளவில் அவர் பண்ணியிருப்பார். அதுதான் சூர்யா. அதனால தான் அவரை நடிப்பின் நாயகன்னு எல்லாருமே கொண்டாடுறாங்க. இப்போது இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு படங்களில் அவர் மிகப்பெரிய நடிப்பு வந்து பேசப்பட்டுச்சு. அதில் ஒரு படம் தான் வாரணம் ஆயிரம். அந்த படத்தை இயக்கிய வந்து கௌதம் வாசுதேவ மேனன். அந்த படத்தோட கதையை வந்து கௌதம் மேனோட அப்பாவோட வாழ்க்கை வரலாறு தான் லைட்டாக கொஞ்சம் மாற்றி அவர் பண்ணியிருந்தார். சூர்யா வந்து எந்த அளவுக்கு அந்த படத்தில் அர்ப்பணிப்போடு நடித்தார் அப்படிங்கிறத வந்து கௌதம் மேன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சூர்யாவுக்கு வந்து வயசான அப்பா கேரக்டர் நான் சொல்லிட்டேன், சரி கெட்டப்லாம் போட்டுட்டு எப்படி இருக்காருன்னு பார்க்கலான்னு வந்தால் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னன்னா, சூர்யா வந்து என் அப்பாவோட கெட்டப்பில் அப்படியே இருந்தார். எனக்கு தெரியாமல் என் வீட்டுக்கு வந்து என் அம்மாட்ட வந்து எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து அதே மாதிரியே மேக்கப் பண்ணிட்டு இருந்து அப்படியே இருந்தார். அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த கிறிஸ்டன் கேரக்டரு. ஸோ அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு நடித்தவர் தான் சூர்யா. ஆனால் பாருங்கள், துரதிர்ஷ்டவசமாக கடைசியில் தேசிய விருது அளவுக்கு வந்துட்டார். தேசிய விருது பட்டியலில் சூர்யாவும் இன்னொரு ஹீரோவும் தான் இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருக்கிற ஒரு ஹீரோ. சூர்யாவுக்கு தான் இந்த விருது அப்படின்னு எல்லாருமே உறுதியாக நினச்சிருந்த டைமில் ஒரு சின்ன ஒரு கலங்கமான பாலிடிக்ஸ் நடந்துச்சாங்க. அதனால் சூர்யாவுக்கு தேசிய விருது கிடைக்கல, அந்த ஹீரோவுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நூலிலையில் வந்து சூர்யாவுக்கு தேசிய விருது மிஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட தேசிய விருதுக்கு தகுதியான நடிப்பை தான் சூர்யா கொடுத்துருந்தார். அந்த படத்தில் மட்டும் இல்லை, ஏழாம் அறிவு மாதிரியான படங்கள்லையும் அவர் வந்து தேசிய விருதுக்கு தகுதியான நடிப்பை தான் கொடுத்துருந்தாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மொத்தத்தில் வாரணாயிரம் படத்தில் தேசிய விருது கிடைக்க வேண்டியது சூர்யாவுக்கு ஒரு சின்ன பாலிடிக்ஸ்னால மிஸ் ஆயிடுச்சு. இந்த செய்திக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கான்பாஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.